வணக்கம். மெல்ல தெரிந்து சொல் நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்த செந்தில் ஆர்முகம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். தகவல் அறிவுரிமை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்றம் சமீபத்தில் நிறைவேற்றியிருக்கு. இதுக்கு வந்து தொடர்ந்து வந்து பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் வரது நம்ம பார்க்க முடியுது. தகவல் அறிவுரிமை சட்டத்திருத்த மசோதாவை வந்து எதிர்க்க என்ன காரணம்? அது அடிப்படையில் தகவல் பெறும் உரிமை சட்டம் என்பது வந்து அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் மக்கள் பெறதுக்கு வழிவகை செய்யக்கூடிய சட்டம். இதுக்கு முன்னாடி வந்து 1923 ரகசிய பாதுகாப்பு சட்டம்னு சொல்லி பிரிட்டிஷ் காலத்தில் போட்டிருந்தாங்க. அதாவது அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களும் பரம ரகசியமானது, பொதுமக்களுக்கு இது வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை உடைத்து கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் வந்து 2005 கொண்டு வரப்பட்ட தகவல் பெறும் உரிமை சட்டம். இந்த சட்டத்தின் மூலமாக அரசு அலுவலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பொதுமக்கள் பெற முடியும். அது வந்து டெண்டர் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ரேஷன் கார்டு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ரஃபேல் விமானம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து மக்கள் பெற முடியும். இப்படி வந்து மொத்த அரசு செயல்பாடுகளையே வெளிப்படைத்தன்மையாக்கிய ஒரு சட்டம் தான் இந்த 2000 தகவல் பெறும் உரிமை சட்டம். இப்போ இந்த திருத்தம் கொண்டு வருவதற்கான முக்கிய காரணம் என்னென்னா, பல்வேறு தகவல்கள் ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்டது வந்து அரசுக்கு வந்து ஒரு தொந்தரவை ஏற்படுத்தக்கூடியதாக அரசாங்கம் நினைச்சாங்க. அது வந்து பிரதமர் மோடியின் கல்வி தகுதி சார்ந்த விஷயமாக இருக்கலாம், கருப்பு பண மதிப்பிழப்பு சம்பந்தமாக வந்து ரிசர்வ் பேங்க்குக்கு எவ்வளோ பணம் திரும்பி வந்துங்கிற விஷயமா இருக்கலாம், பிரதமரோட வெளிநாட்டு பயணத்துக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிற விஷயமாகட்டும், இதெல்லாம் வெளியில் வரும் பொழுது விவாதத்துக்கு உள்ளாகும் பொழுது அரசாங்கம் இது இந்த தகவலெல்லாம் தேவையில்லாமல் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய விவாதத்தை கலப்புது அப்படிங்கிறனால இந்த தகவல் ஆணையத்தை தட்டி வைக்கணும். இவங்கள் வந்து இவ்வளவு வலுவாக இருப்பது வந்து நம்ம அரசு செயல்பாட்டுக்கு பிரச்சனையாக இருக்குது, நமக்கே பிரச்சனை பண்ணுறாங்க, அதனால் இவங்களோட அந்த தகவல் ஆணையத்தின் அதிகாரத்தை கொஞ்சம் குறைத்து வைக்க வேண்டும் அப்படின் அடிப்படையில் தான் வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தோட பிரிவு 13, 16, 27 இந்த மூணு மத்திய அரசு வந்து திருத்தங்கள் செஞ்சுருக்கிறாங்க. இல்லை, மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்ட திருத்தமே 2005 இருந்த சட்டத்தில் நிறைய குறைபாடுகள் இருந்தது, அதனால தான் வந்து இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். 2005 சட்டம் வந்தது, இந்த அரசாங்கமே 2014 பதவிக்கு வந்தது. ஆனால் வந்து இந்த திருத்தங்களே இப்போ 2019 அப்போ வந்து 14 வரைக்கும் இந்த இதில் இருந்த குறைபாடுகள் தெரியலையா? அப்போ வந்து திடீர்னு வந்து ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, வந்து அடிப்படையில் இதுக்கு பின்புலத்தில் வேற ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது பிரதமர் மோடியின் கல்வி தகுதி சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு தகவல் உரிமைச்சட்ட ஆர்வலர் வந்து கேட்குறாரு, அது மறுக்கப்படுது. இது வந்து மத்திய தகவல் ஆணையத்துக்கு இந்த விவகாரம் வருது. அப்போ வந்து அப்போ இருந்த ஸ்ரீதர் ஆச்சாரியாளங்கிற தகவல் ஆணையர் வந்து யாருடைய கல்வி தகுதியாக இருந்தாலும் கொடுக்கத்தான் வேண்டும்னு உத்தரவு போடுறாரு. இது 2016 டிசம்பரில் நடக்கிறது. இதுக்கு பின்னாடி தான் வந்து இது வந்து பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகுது. பிரதமர் மோடி பிஏ படித்திருக்கிறாரா, பாஸ் செய்திருக்கிறாரா, ஃபெயில் ஆகியிருக்கிறாரா, இது போன்ற விஷயங்கள்லாம் விவாதத்துக்கு வருகிறது. இதுக்கப்புறம்தான் வந்து இது சார்ந்த விஷயம் இப்போ தகவல் ஆணையத்தில் வந்து சீர்திருத்தம் கொண்டு வரணும், தகவல் உரிமை சட்டத்தில் சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. இது ஒரு பக்கம். இன்னொன்று, இப்போ வந்து அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம்ங்கிறது ஒரு ஸ்டாச்சுட்ரி பாடி, இந்த தகவல் ஆணையம் என்பது. ஆனால் வந்து இதில் இருக்கக்கூடிய தகவல் ஆணையர்கள், 2005 போடப்பட்ட சட்டத்தின்படி இதில் இருக்கக்கூடிய தகவல் ஆணையர்கள் என்பவர்கள் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையானவர்கள் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து தேர்தல் ஆணையர்களுக்கு இணையானவர்கள், தேர்தல் ஆணையர்கள் தான் உச்சநீதிமன்றம் இன்டைரக்டா பார்த்தா ரெண்டும் இன்டைரக்ட். அதாவது இல்ல, அவங்க மத்திய அரசு வைக்கும் வாதமே என்னன்னா, ஸ்டாட்யூட்டரி பாடிக்கு எப்படி கான்ஸ்டியூஷன் பாடியோட இதை நம்ம கொடுக்கறது அப்படின்றத அவங்களோட வாதமா இருக்கு. அதனை ஏத்துக்கோ தானே செய்யணும், அதையே எதிர்க்கணும். என்னன்னு கேட்டா, 2005 சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இத்தனை வருஷத்துல இப்படி ஸ்டாச்சுட்டரி பாடியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு கான்ஸ்டியூஷனல் பாடிக்கான ரைட் கொடுத்ததுனால ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள் ஏதாவது இந்த அரசாங்கம் வந்து உதாரணமாக காமிக்க முடியுமா? நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறோம், இதுக்கு எந்த விளக்கமும் இல்லை. இப்போ இந்த மாதிரியான ஒரு குறைபாடு இருக்கிறதுனால இத்தனை சிக்கல்கள் வந்திருக்குது அப்படின்னு எந்த உதாரணங்களும் எதுவும் வரவில்லை. அப்படி இல்லாத சமயத்தில் இப்போ என்னன்னா, இந்த சட்டம் 2005 கொண்டு வரப்பட்ட வருது, 6 வந்து இது குறித்து பெரிய விவாதங்கள் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தான் வந்து விவாதிச்சு இந்த சட்டம் கொண்டு வந்து. ஒரு தகவல் ஆணையர் நீக்கணும்னா இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் போடணும் இப்போ. ஆனால் வந்து இப்போ அவங்க புதுசாக கொண்டு வந்த சட்ட திருத்தப்படி எப்படின்னா, அவங்களோட காலத்தை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம், இதனால வந்து சரியாக செயல்பட முடியும். தகவல் ஆணையர் தவறாக செயல்படுற தகவல் ஆணையர் நீக்கிடலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து ஒரு வாதத்தை வந்து வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இது எப்படின்னா வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களை நீக்கிடுவோம் அப்படின்னு கழுத்துக்கு மேலே வந்து தலை மேல கத்தி தொங்க விடக்கூடிய விஷயமா தான் பார்க்க வேண்டியிருக்குது. இது வந்து நிர்வாக சார்ந்த விஷயமா இல்லை. பொதுவாகவே வந்து ஏன் வந்து இந்த தகவல் ஆணையர்களுக்கு வந்து
மறைமுகமாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையான அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, ஏன்னா இது வந்து இப்போ ஒரு மத்திய அரசு சார்ந்த ஒரு பெரிய திட்டம் சார்ந்த விஷயங்களை பற்றி ஒரு ஆர்டிஐ வருது, அப்போ இவங்க தகவல் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அப்போ வந்து எந்த நேரமாக இருந்தாலும் நம்மளே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு ஒரு நெருக்கடியில் இருக்கிறவங்களால வந்து எப்படி வந்து முறையாக வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக செயல்பட முடியும்? இப்போ வந்து இந்த அதிகாரத்தை மாற்றுவதன் மூலமாக வந்து எங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கணும்னு தகவல் ஆணையத்தை அவங்க மறைமுகமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இப்படி கேட்கலாம் அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாமே எங்கள் கண்ட்ரோல் கீழே வரணும் அப்படின்றதுனால தான் அவங்களை வந்து இந்த அது இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷன் பாடி, இது ஆனால் வந்து ஒரு லா ஸ்டாட்யூட் அதை வச்சு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு எப்படி நம்ம கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியும்? இந்த முரண்பாடு ஏற்படுது அப்படின்ற ஒரு வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. முன்னாடி சொன்னேன், முரண்பாடு இருந்ததுனால் என்ன பிரச்சனைகள் வந்தது? எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் எழவில்லை. எல்லாத ஒரு பிரச்சனை, ஏன்னா அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கு. தகவல் பெறும் உரிமை சட்டத்துல வந்து பல குறைபாடுகள் இருக்குது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஸ்லோவா மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இல்லை, ஒரு மனு ஒருத்தர் போடுறாரு, அந்த மனுவை வந்து அப்பீல் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் கிட்ட போறோம், அதை அவர் வந்து ஏதோ ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, அதையும் அப்பீல் பண்ணி நம்மளால ஹைகோர்ட்டுக்கு போக முடியும், சுப்ரீம் கோர்ட்டில் போக முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் ஈக்குவலான ஸ்டேட்டஸ் கொடுத்தா அது வந்து சரியா இருக்குமா அப்படின்ற ஒரு டெக்னிகாலிட்டியை தான் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. அது சரியான ஒரு முறையா? அதாவது இது இது சார்ந்த விஷயங்கள் வந்து 2005 முன்பே விரிவாக விவாதிக்கப்பட்டது. இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு இருக்குது, அதை ஒட்டி தான் வந்து இங்கே நம்ம இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டவே வந்து இந்த தகவல் ஆணையத்துக்கு நம்ம உயர்ந்த ஒரு அதிகாரத்தை கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரௌடாக பார்க்கலாம், ஒரு பெருமையாக பார்க்கலாமே அரசாங்கம். நீங்கள் இந்த கோணம் ரெண்டு கோணத்தில் பார்க்கலாம், இவங்களுக்கு இப்படி அதிகாரம் கொடுத்ததுனால இந்த சட்ட சிக்கல்கள் இருக்குது, நுணுக்கங்கள் சொல்வதை தாண்டி எங்கள் நாட்டில் தகவல் ஆணையர்களுக்கு வந்து உச்சபட்ச அதிகாரம் கொடுத்துருக்கோம். எங்கள் அரசு வெளிப்படையான அரசு, எங்கள் அரசில் எந்த ஊழலும் இல்லை, எந்த முறைகேடும் நடக்கலை. அதனால் யார் எந்த தகவல் கேட்டாலும் கொடுப்பதற்கு இவங்களுக்கு அடிப்படை சட்டத்தில் வந்து திருத்தமே பண்ணலைன்ற மாதிரி ஒரு கருத்து வந்து மத்திய அரசு வந்து வைக்கிறாங்க. அடிப்படை தகவல் பெறும் சட்டத்தில் எந்த ஒரு திருத்தமும் இல்லை, வெறும் தகவல் ஆணையர்களோட பதவிக்காலம் ஊதியம் மட்டும்தான் வந்து அதை பற்றி தான் வந்து திருத்தங்கள் செஞ்சுருக்கோம். இல்லை, மொத்தமே அதுதான் முக்கியமான விஷயம். பிரச்சனை, ஒரு பெட்டிஷன் போடுறோம், அதுக்கு தகவல் வந்து சரியாக கிடச்சிரும், இதுல வந்து அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்ன்ற மாதிரியான வாதத்தை அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது அப்படி கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 இருக்குது தகவல் பெறும் உரிமை சட்டத்தில். ஒரு அரசு அலுவலகத்துக்கு அனுப்புறோம், ஒரு பொதுப்பணித்துறையோ கல்வித்துறையோ, அந்த அங்கே ஆர்டிஐயில் தகவல் கேட்குறோம், அங்கே கிடைக்கல, அந்த துறை சார்ந்த மேலதிகாரிக்கு முதல் மேல்முறையீடு செய்கிறோம், ஃபர்ஸ்ட் அப்பீல், கிடைக்கல, அதுக்கு அடுத்தது தான் நம்ம ஆணையத்துக்கு வர்றோம். இவங்க ரெண்டு பேரும் அரசு சார்ந்தவர்கள், இவங்களுக்கு வந்து நம்ம தகவல் கொடுத்தா வந்து நாளைக்கு அரசியல் அழுத்தங்கள் வருமானு பயப்படலாம். இவங்க கம்ப்ளீட் இண்டிபெண்டாக இருக்கிறதுனால தான் தகவல் இது வரைக்கும் கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ இவங்களோட சம்பளம், சலுகைகள், பணிக்காலம், பணி வரையறைகள், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இதே என்னென்னு இனிமேல் தான் சொல்ல போகிறாங்க. இன்னும் குறிப்பிட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த அமெண்ட்மெண்ட் வந்து இப்போ பாஸ் ஆகிடுச்சு, லோக்சபாலையும் பாஸ் ஆகிடுச்சு, ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 விஷயங்களுக்கான வரையறைகள் என்னென்னு தெரியாது. To be described அப்படின்னு சொல்கிறாங்க. டு பி டிஸ்கிரைப்னா பதவிக்காலம் என்னென்னு தெரியாது, சம்பளம் என்னென்னு தெரியாது, சலுகை என்னென்னு தெரியாது, அவங்களுக்கு பணி வரையறைகள் என்னென்னு தெரியாது, எல்லாமே டு பி டிஸ்கிரைப்டு. இன்னும் சொல்லப்போனால் அப்படி இவ்வளோ அதிமுக்கிய சட்டம் கொண்டு வர்றவங்க வந்து இந்த டு பி டிஸ்கிரைப்டில் என்ன இருக்க போகுதுன்னு சேர்த்தியே பார்லிமெண்ட்டில் வச்சுருந்துருக்கலாமே. இது இப்போ நாளைக்கு வந்து இவங்களுக்கு வந்து நாங்கள் எப்போதெல்லாம் எங்களுக்கு உடன்பட்டு செயல்படவில்லையோ அப்போயெல்லாம் மாற்றுவோன்னு சொல்ல போகிறாங்களா? இந்த மாதிரியான முரண்பாடுகள் இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். ஒரு சாதாரண மக்களுக்கு இது எந்த மாதிரியான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் இந்த சட்ட திருத்தம்? ஏற்கனவே நாங்கள் வந்து பல்வேறு இடங்களில் போய் விழிப்புணர்வு பிரச்சாரங்களில் ஈடுபடுறப்ப வந்து பொதுமக்கள் சொல்லக்கூடிய குறைபாடு என்னென்னா, சார் நாங்கள் ஆர்டிஐ போட்டோன்னா அதுக்கு முறையாக வந்து அப்பீலுக்கு போகிறப்ப வந்து இறுதியாக தகவல் ஆணையத்துக்கு போகுது, அது மாநில தகவல் ஆணையமும் மத்திய தகவல் ஆணையதும், இங்கிருந்து எங்களுக்கு வந்து உடனடியாக தகவல் வர மாட்டேங்குது. இன்றைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அப்பீலுக்கு போகிறது 1.5 பெண்டிங் ஆகுது. இப்போ கீழே நம்ம முதல் ஆர்டிஐ போடுறப்ப 30 தகவல் கொடுக்கணுங்கிறாங்க. இப்போ மாநில தகவல் ஆணையத்தில் 1 வருஷம் 1.5 வருஷம் இன்னைக்கு பெண்டிங் இருந்துட்டு இருக்குது. இப்போ இப்படியே இப்போ யதார்த்தமாகவே இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் வந்து இந்த மாநில தகவல் ஆணையர்கள் வந்து வந்து அவங்களோட கண்ட்ரோல் வந்து மத்திய அரசுட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து தகவல் ஆணையர்கள் எப்படி சுதந்திரமாக செயல்படுவாங்க, எப்படி விரைந்து செயல்படுவாங்க? இப்போ அடிப்படை இந்த சட்டத்தோட நோக்கமே வந்து சிதைஞ்சு போயிருது அல்லவா? மக்களுக்கான தகவல்கள் விரைந்து கிடைக்காது, ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பாக அரசின் ஊழல்கள், முறைகேடுகள் சார்ந்த விஷயங்கள் வந்து இதில் வெளியில் வராது. இல்லை, இப்போ இந்த சட்ட திருத்தத்தால் இந்த தகவல் ஆணையர்கள் நெருக்கடியை ஃபேஸ் பண்ணுவாங்க நீங்கள் சொல்கிறீங்க, முன்னாடி எந்த நெருக்கடியும் ஃபேஸ் பண்ணலையா? முன்னாடியும் ஒரு மறைமுகமான நெருக்கடிகள் இருந்தது, இப்போ நேரடியாகவே வந்துருச்சு. முன்னாடி என்னென்னா, ஒன்ஸ் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்கன்னா 5 சட்ட வரையறை என்ன, 5 பதவியில் இருக்கலாம், அல்லது வந்து 65 அவங்களுக்கு நிறைவேறும் வரை, 2 எது முன்னாடி வருகிறதோ அது வரைக்கும் பதவிக்காலம் இருக்கலாம்னு ஒரு தெளிவான டெஃபினேஷன் இருந்தது.
சம்பளம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையானது. இவர்கள் வந்து தேர்தல் ஆணையர்களுக்கு இணையானவர்கள். அதன் மூலமாக மறைமுகமாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையானவர் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான பெரிய சிக்கல்களும் இல்லை, இல்லாமல் இருந்தது. ஆனாலும் இப்படிப்பட்ட நிலையிலே வந்து நமக்கு வந்து நிறைய குறைபாடுகள் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டமே குறைபாடு இருக்கக்கூடிய சிஸ்டமாக இருக்குது. இது இன்னும் நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு சட்ட திருத்தமாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, எதிர்கட்சிகள் தொடர்ந்து இது வந்து மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் ஒரு இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த விமர்சனம் வந்து சரியான விமர்சனமா? இல்லை, பொதுவாக இந்த ஆர்டிஐ சட்டம் என்பது வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் தான் வந்து இந்தியா முழுக்கும் இது செயல்படுத்தப்படுது. மாநிலத்துக்கு மாநிலம் வந்து தனி ஆர்டிஐ சட்டம் கிடையாது. சின்ன சின்ன பிரிவுகளை வந்து மாற்றியமைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, 10 ரூபாய் நம்ம விண்ணப்ப கட்டணத்தை ஸ்டாம்ப் ஒட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறது மாநிலம் முடிவு செஞ்சது. இது வந்து மத்திய அரசு சட்டத்தில் இருக்காது. அது மாதிரி சிறு சிறு வரையறைகளை மட்டும்தான் வந்து மாநில அரசு செய்ய முடியும். அப்போ வந்து மிக பெரும்பாலான விஷயம் என்னன்னா மத்திய அரசு செய்கிற திருத்தம் தான். அப்போ அந்த திருத்தங்கள் என்பது மறைமுகமாக நம்மளோட உரிமையில தலையிடுற மாதிரி. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம வந்து மாநில தகவல் ஆணையர்களை எப்படி அப்பாயின் பண்ணணும், அவங்களுக்கான பணி வரையறை என்னங்கிறது வந்து மறைமுகமாக அவங்க கொடுத்ததை தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. இது மறைமுகமாக மாநில அரசின் உரிமையில் தலையிடக்கூடிய விஷயமா பார்க்கலாம். இல்லை, ஆர்டிஐ சட்டத்தை பற்றி வந்து மக்களுக்கு வந்து போதிய விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து கண்டிப்பாக கிடையாது. இது நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே வந்து பொதுமக்கள்கிட்ட பயணிக்கிறோம், பிரச்சாரம் செய்கிறோம், திருநாடகம் நடத்துகிறோம், காலேஜில் போய் பேசுகிறோம், எந்த இடங்களுக்கு போனோம், கல்லூரி மாணவர்கள் படித்த இடங்களில் கூட பெருத்த விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா என்னென்னா, இது அரசாங்கமே வந்து இதை முன்னெடுத்து செய்ய வேண்டிய விஷயம். இப்போ தன்னார்வலர்களும் என்ஜிஓக்களும் தான் வந்து மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வு செய்கிறாங்களோ. எங்களுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறோம், என்னைக்காவது இந்த அரசாங்கம் வந்து ஒரு தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரம் கொடுத்து இந்த மாதிரி வந்து ஆர்டிஐ சட்டம் இருக்கிறது, இந்த சட்டத்தின் மூலமாக நீங்கள் விண்ணப்பியுங்கள், எங்கள் அரசு வெளிப்படையாக இருக்கிறது, நீங்கள் எதை கேட்டாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம்னு ஒரு பத்திரிகையில் முழுப்பக்க விளம்பரம் கொடுத்துருக்காங்களா? எத்தனையோ அரசின் சாதனைகளை வந்து முழுப்பக்க விளம்பரம் கொடுத்தாங்களே, எத்தனையோ விஷயங்களை வந்து தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரமாக கொடுக்குறாங்க. அதே போல் இதையும் கொடுக்கலாமே, அதை சொல்லுது. இதுக்காக தனி நிதியும் ஒதுக்கப்படுது. ஆனால் அந்த நிதியெல்லாம் எங்கே போகுதுங்கிறது முறையாக தெரியுதில்ல. அதனால என்ன, அரசாங்கம் ஆர்டிஐ ஃபைல் பண்ணி தெரிஞ்சிருக்க வேண்டியதானே? யாரு விண்ணப்பிச்சவர்கள் வெறும் 4 லட்சம் பேர் தான். வெறும் 4 லட்சம் மனுக்கு மேல தான். இது 14 வருஷம் கழிச்சு 2005 வந்து இன்னைக்கு மட்டுமே வந்து தாக்கல் செஞ்சதான் புள்ளி விவரங்கள்லாம் கூட சொல்லுது. அது ஆமா, இப்ப இங்க வந்து 4 லட்சத்துக்கு கீழே தான் இருக்குது. இதுலயும் பாத்தீங்கன்னா, குறிப்பா வந்து டாஸ்மாக் சார்ந்த பிரச்சனைகள், கல்வித்துறை சார்ந்த பிரச்சனைகள், வருவாய்த்துறை சார்ந்த பிரச்சனைகள், போலீஸ் பத்திரப்பதிவுத்துறை இது போன்ற விஷயங்களில் தான் அவங்கவுங்க தனிநபர் பிரச்சனைகளுக்காகத்தான் அதிகம் பார்க்கப்படுது. என்னென்னா, அடிப்படையில் பள்ளி கல்லூரிகளிலே வந்து இது பாடமாக்கப்பட வேண்டும். எப்படி வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள், அடிப்படை சட்டங்கள் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துங்கிறதுக்கு வந்து, அப்போ பள்ளி கல்லூரிகளிலே வந்து உங்களுக்கான உரிமைகள் எது, உங்களுக்கு தனிநபர் சார்ந்த பிரச்சனைகளோ பொது பிரச்சனைகளோ தீர்ப்பதற்காக இந்த சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தலாம்னு விழிப்புணர்வு வந்து பள்ளி கல்லூரியிலே கொடுக்கணும். அதுவும் நம்ம அங்கே செய்கிறதில்ல. ஏன்னா ஒரு வகையில் என்னென்னா, இப்படிப்பட்ட சட்டங்கள் வெளியும் பரவலாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுன்னா பல லட்சக்கணக்கான ஆர்டிஐ மனுக்கள் வரும். அதை வந்து இந்த அரசாங்கம் வந்து எதிர்கொள்ள தயாராக இல்லை. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.